ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா நியூ ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நேற்று விட்டுருந்தாங்க. ஸோ என்ன ஜாப்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தோம்னா மாஸ் இன்டர்வியூவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா மாஸ் இன்டர்வியூவர் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிஷன் அப்படிங்கிற போஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா மூணு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுக்கான டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 18/9/2018 விட்டுருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து பார்த்தோம்னா 15/10/2018. இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் செலுத்துறதுக்கான கடைசி நாள் வந்துட்டு 17/10/2018 அப்படின்னு டேட் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா 22/12/2018 அன்றைக்கி நடக்குது. அதாவது 22/12/2018 அன்றைக்கி காலையில் வந்து பார்த்தோம்னா பேப்பர் ஒன் நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா அன்றைக்கி மதியம் 22/12/2018 மதியம் வந்து பார்த்தோம்னா பேப்பர் டூ நடக்குது. இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேப்பர் ஒன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் என்ன டிகிரியோ அதுக்கான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பராக வரும். பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரும். இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசு ஆகியிருக்கணும், அதேமாதிரி 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ டிகிரி ஆஃப் பிஏஆர் பிஎஸ்சி பிஏஆர் பிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா டிகிரியில் ஆந்த்ரோபாலஜி ஆர் சோசியாலஜி ஆர் எக்கானமிக்ஸ் ஆர் ஹோம் சயின்ஸ் ஆர் சோசியல் ஒர்க், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இந்த டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ, அதாவது ஆந்த்ரோபாலஜி இல்லை சோசியாலஜி இல்லை எக்கானமிக்ஸ் அப்படின்னா அதுக்கான டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடக்கும். அதாவது பேப்பர் ஒன் மார்னிங் நடக்கும். அதே 22ஆம் தேதி மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் காமனாக நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஒன் 300 மார்க்கும் பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 17 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 570 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 3 சிட்டியில் இருக்க சென்டர்ஸில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த 3 சிட்டியில் மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஏஆர் பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபாலஜி சோசியாலஜி எக்கானமிக்ஸ் ஹோம் சயின்ஸ் அப்புறம் சோசியல் ஒர்க் இந்த டிகிரி முடித்தவங்களாக இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 15/10/2018. ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தோம்னா 22/12/2018. ஸோ அன்றைக்கி காலையிலும் எக்ஸாம் இருக்கும், மதியமே எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் நடக்கிற எக்ஸாம் வந்து சப்ஜெக்ட் பேப்பர், மதியம் நடக்கிறது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி வந்து பார்த்தோம்னா 19,500 to 62,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 15/10/2018. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.